Hi friends, welcome to Drama Series. Tamil ini kita nama pakai pada Royal Secret Agent le episode number 12 Tamil ya pakai pada last episode le pati ngena hero ini orang tali ya betul dek. Tali ya betul orang orang bangga ya beri soli kau pergi bangga. Orang yang pergi deh, nama orang assistant by dah pergi bangga. Kuda rende kabeler gada choyu nama hero pergi bangga. Ipa government dandan ini nerebet dalam abdi soli bangga. Wadane ye inda assistant by bende katia angge ingat sulaci hero ini orang kait ta betul dek kah pakat le pergi bangga. Apa nama hero ini manusukulan nene kira அம்மா அப்பா என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களை நிரபராதி நிரூபிக்க முடியாம போயிருச்சு அப்படினு யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அசிஸ்டன்ட் பாய் கீழ வந்து கள்ள வச்சிருப்பாங்களா அதை எடுத்து குடிச்சிட்டு வாய் மேலயே ஸ்ப்ரே பண்ற மாதிரி துப்புறாங்க இப்போ அந்த கவர்னருக்கு கோவம் வந்திருது சீக்கிரமா தலைய விட்டுங்க அப்படினு சொல்றாங்களா உடனே அசிஸ்டன்ட் பாய் சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மதுவை எடுத்து குடிச்சிட்டு நம்ம ஹீரோயினோட முன்னாடி போய் ஸ்ப்ரே பண்ற மாதிரி துப்புறாங்க அதுக்கு அப்புறமா என்னால முடியாது அப்படினு சொல்லிடுறாங்க கவர்னர் என்ன நடக்குது முடியாதுன்னு சொல்ற அப்படி சொல்லி கேக்குறாங்களா அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து தொப்பைய விலக்கி காட்றாங்க ராயல் செக்ரட்டரியா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் சோயும் உடனே போய் ஹீரோயினோட கட்ட அவிழ்த்து விடுறாங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றாங்க நான் தான் இங்க வரவேன்னு சொன்னேல உன்னை வெயிட் பண்ண சொன்னேல வந்துட்டே அப்படினு சொல்றாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோ உடனே ஓடி போயிட்டு கவர்னரோட தலமேலயே கத்திய வைக்கறாங்க எல்லாரையும் கத்தி கீழ போட சொல்லு அப்பதான் நான் உன்னை உயிரோடு விடுவேன்னு சொல்றாங்க அதனால கவர்னரும் எல்லாரும் கத்தி கீழ போடுங்க அப்படினு சொல்றாங்க அதுக்கு அப்புறமா கவர்னரோட தலமேல கத்தி வச்சிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் அசிஸ்டன்ட் பாய் சோய் நாலு பேரும் வெளியில போறாங்க வெளியில போனதுக்கு அப்புறமா கவர்னர் கிட்ட எவிடன்ஸ் கேக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு என்ன எவிடன்ஸ் அப்படின்றதே தெரியாது அதனால கவர்னர் கிட்ட இளவரசர் என்ன எவிடன்ஸ் விட்டுட்டு போனாரு அத கூட அப்படி சொல்லி கேக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்களா கவர்னர் பேசாத உடனே கத்திய வாங்கி எனக்கு உன்னை கொல்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது ஏன்னா நீ என்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்க அப்படினு சொல்றாங்க அப்ப கவர்னர் கேக்குறாங்க இளவரசர் உன்னோட அப்பாவா அப்படினு அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமா நான் இளவரசரோட பொண்ணுதான் அவரோட சாவுக்கு நான் பழி வாங்குறதுக்காக ஒன்னு கொல்றதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் ஆகாது அதனால என்ன எவிடன்ஸோ அதை சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்களா இப்ப அசிஸ்டன்ட் பாயும் சோயும் வந்து சொல்றாங்க காவலாளிகள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம இங்க இருந்து கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்றாங்களா அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க அந்த எவிடன்ஸ் எங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கவர்னர் வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டு நான் புத்த கோயிலுக்கு அரிசி அனுப்பியிருக்கேன் அது கூட தான் எவிடன்ஸையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ காவலாளிகள் வந்துடுறாங்களா அதனால ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின் சோய் நாலு பேரும் ஓடி போயிடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின ஒரு வீட்ல விட்டுட்டு நாங்க போயிட்டு எவிடன்ஸ கொண்டு வரோம் அப்படினு சொல்லி இருக்காங்க ஆனா ஹீரோயின் வந்து நீ போகும்போது எவிடன்ஸ மட்டும் இல்ல நீயும் பத்ரமாவா அப்படினு சொல்லி அனுப்பி வைக்கறாங்க நம்ம ஹீரோவும் நான் பத்ரமா வந்திருவே அப்படினு சொல்லிட்டு சோயையும் நம்ம அசிஸ்டன்ட் பாயும் கூப்பிடுறாங்க அசிஸ்டன்ட் பாய் போ நானும் வரணுமா கண்டிப்பா வரணுமா அது ரொம்ப ஆபத்தானதாச்சே அப்படி சொல்லி கேக்குறாங்க சோய் வந்து வா அப்படினு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க அசிஸ்டன்ட் பாயும் போறாங்க இங்க சீன் கட் ஆகுது புத்தர் சிலைக்கு கொண்டு போக கூடிய அரிசியை திருடணும் அப்படினு கிராமத்துல இருக்க கூடிய திருடர்கள் முடிவு பண்ணிருக்காங்க அவங்களோட துணைக்காக நம்ம ஹீரோவோட தம்பி போயிருக்காங்க ஹீரோவோட தம்பி வந்து யாரையுமே நீங்க காயப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரே ஒரு கட்டளை மட்டும்தான் போட்டிருக்காங்க எதனால இவங்க திருட போறாங்க அப்படின்னா கிராமத்துல வந்து மக்கள் கிட்ட இருந்து தானே இந்த அரிசியை பறிச்சுட்டு போறாங்க அதனால திரும்ப இதை மக்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க இப்போ ஒளிஞ்சு இருந்து இவங்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அரிசியையும் கைப்பற்றுறாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காங்கல்ல இவங்க வண்டிக்கு கீழே போய் ஒளிஞ்சிருப்பாங்க அவனையும் திருடங்க அப்படியே பிடிச்சு இழுக்கிறாங்க அவன் கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான் அதை வாங்கி பறிச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு தங்கம் வெள்ளி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாங்க அப்படி எதுவும் இல்ல ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இது புத்தா கோயிலுக்கு போய் சேரணும்னு மட்டும்தான் கவர்னர் சொல்லிவிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா இந்த திருடங்களை ஏமாத்திட்டு கவர்னர் ஆபீசர் வந்து ஓடி போயிடுறாங்க அந்த டைம் அங்க நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் பாயும் வந்துட்டு இருக்காங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட் பாயும் கவர்மெண்ட் ஆபீசரை பாத்துட்டாங்க கவர்மெண்ட் ஆபீசர் வந்து எங்களை காப்பாத்துங்க ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் அங்க கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா கவர்மெண்ட் ஆபீசருக்கு பின்னாடியே துரத்திட்டு ஹீரோட தம்பியும் இனி ஒரு திருடனும் போயிருப்பாங்க ஹீரோட தம்பியை பார்த்த உடனேயே இந்த கவர்மெண்ட் ஆபீசர் சொல்றாங்க பாருங்க இவன் திருடன் இவனோட ஃபேமிலியே திருடனாதான் இருப்பாங்க போல இவங்க அம்மா அப்பா எல்லாருமே திருடங்களாதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ கேட்டோடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பாயை பாக்குறாங்க உடனே அசிஸ்டன்ட் பாய் வந்து கவர்மெண்ட் ஆபீசர் வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி கூட்டிட்டு போறாங்களா அப்போ அங்க இருந்து நிறைய காவலர்கள் ஓடி வராங்க அதை பார்த்த உடனே ஹீரோட தம்பி சொல்றாங்க என்ன நீ ஃபாலோ பண்ணி வராத நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களா நம்ம ஹீரோ வந்து அந்த அரிசி கூட ஒரு பொருள் இருக்கு அது நிறைய பேரோட உயிரை காப்பாத்தும் அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க நம்ம ஹீரோட தம்பியும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க இப்போ நம்ம ஹீரோயினும் சோயும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ வந்தோடனே சோய் சொல்றாங்க நான் அரசரை பாக்குறதுக்கு போய் ஆகணும் நீங்க தப்பு பண்ணல அப்படின்றத அவருக்கு சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஆமா நீங்க இங்க பார்த்ததை சொல்லுங்க அது மட்டும் இல்லாம நான் எவிடன்ஸ் ஓடி அங்க வருவேன்னு சொல்லுங்க கண்டிப்பா இளவரசர் தானே தற்கொலை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு ஏமாத்துக்காரர் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கான ஆதாரத்தோட நான் அங்க வருவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி
சொல்லி அனுப்புறாங்க சோயும் சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க இங்க கட் பண்ணா திருடங்க திருடிட்டு வந்த அரிசியை ஒரு குடோன்ல சேர்த்து வச்சிட்டிருக்காங்க நம்ம ஹீரோட தம்பி கையில தான் அந்த பாக்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு பிரிச்சு பாரு அப்படினு திருடங்களோட தலைவன் வந்து சொல்றான் நம்ம ஹீரோட தம்பியும் அதை பிரிச்சு பார்க்கறாங்க உள்ள ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கும் இந்த புத்தா ஸ்டாச்சு நல்லா இருக்கே அப்படினு திருடங்களோட தலைவன் எடுத்து வச்சுக்கறான் நான் இத சேல்ஸ் பண்றேன் இதுல வரக்கூடிய காசை வச்சு நம்ம கிராமத்துக்கு ஏதாவது செய்யலாம் அப்படினு சொல்றாங்க நம்ம ஹீரோட தம்பி கேக்குறாங்க இத கண்டிப்பா நம்ம சேல்ஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படினு அதுக்கு அந்த திருடங்களோட தலைவன் சொல்றான் ஆமா நமக்கு காசு வேணும்ல அதனால இத நம்ம சேல்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படினு சொல்றாங்க ஹீரோட தம்பி வந்து ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்க்கறாங்க அரிசி கூட ஒரு பொருள் இருக்கும் அத மட்டும் கொடுத்துற அது நிறைய பேரோட உயிரை காப்பாத்தும் அப்படினு சொல்லிருப்பாங்கல்ல இத யோசிச்சு பார்க்கறாங்க இங்க சீன் கட் ஆகுது ஹீரோட தம்பி வீட்டுக்கு வந்ததும் சுனேனா கோபப்பட்டு போவாங்களா அப்போ ஹீரோட தம்பி கைய பிடிச்சிட்டு எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதனால தான் நான் லேட்டா வந்தேன் சொல்றாங்க அதுக்கு சுனேனா என்னோட அப்பா மாதிரி இருக்கிறவர் இறந்து போயிருக்காரு அவரோட இறுதி சடங்குக்கு வராம அதை விட முக்கியமா உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா அப்ப நம்ம ஹீரோட தம்பி வந்து ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சுனேனா நீ என்ன ஏமாத்த நினைக்கிறியா என்கிட்ட கொஞ்சமாவது நீ உண்மையா நடந்துக்கோ என்கிட்ட என்ன நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லு அப்பா மாதிரி ஒருத்தவங்க இறந்த இறுதி சடங்கு வராம நீ எங்க போறன்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க நான் உன்னையும் இந்த ஊர் மக்களையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்களை இவங்களுக்கு திரும்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க சுனேனா என்ன அப்படின்னு கேக்கும்போது ஹீரோட தம்பி சொல்றாங்க ஊரோட பெரியவர் இறந்து போனாங்கல்ல அதுக்கு பழி வாங்கணும் அரிசியை திரும்பி கொண்டு வரணும்னு நினைச்சேன் அதனாலதான் நான் ராபரிக்கு போனேன் அப்படின்னு சொல்றாங்க சுனேனா இது மட்டும் தான் வழியா இதுக்கு மேல உனக்கு எதுவும் தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோட தம்பி ஐம் சோ சாரி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சுனேனா வந்து நான் உனக்காக என்ன பண்ணட்டும் இப்போ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ஹீரோட தம்பி சொல்றாங்க நீ என் கூட இரு எப்பவுமே என் கூட இரு அதுவே எனக்கு போதும் இதே மாதிரி நீ கூடவே இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க சுனேனா ஆமா நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோட தம்பிக்கு சந்தோஷம் ஆயிடுது அப்படியே போயிட்டு சுனேனாவை ஹக் பண்ணிக்கிறாங்க சுனேனாவும் அப்படியே இருக்காங்க எங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டே தூங்கிட்டு இருப்பாங்களா ஹீரோயின் போயிட்டு அவங்கள படுக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண போகும்போது ஹீரோ முழிச்சிடுறாங்க ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சிருக்காங்க அப்போ ஹீரோயின் சொல்றாங்க உன்னை படுக்க வைக்கலாம்னு நினைச்சேன் நீ கம்ஃபர்டபுளா தூங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அவங்களோட கன்னத்து மேல வைக்கிறாங்களா நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி துடிச்சு எழும்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தள்ளி போயிடுறாங்க அதுக்கப்புறமா யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க அசிஸ்டன்ட் பாய் இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க எங்க சீன் கட் ஆகுது கவர்னர் வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு படப்படன்னு வருது அதனால எழுந்துருச்சு வெளியில யார் இருக்காங்க உள்ள வாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா உள்ள யாரோ ஒரு ஆள் வராங்க அப்போ நீ கொஞ்சம் தண்ணி எனக்கு கொண்டு வா அப்படின்னு கவர்னர் கேட்கும் போது அவன் வாள் எடுத்துட்டு நிக்கிறான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிளாக் ஹெட் தான் இந்த கவர்னரை கொல்லறதுக்காகவே வந்திருக்கான் கவர்னர் நீ யாருன்னு கேக்கும் இந்த பிளாக் ஹெட் கொஞ்சம் கூட யோசிக்காம கவர்னரை கொண்டு போட்டுடுறான் இங்க சீன் கட் ஆகுது இப்போ அரசவைக்கு வில்லனோட பையன் வரான் வில்லனோட பையன் வந்த உடனே அரசர் முன்னாடி மண்டிட்டு சொல்றான் என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட கூட்டிட்டு வரக்கூடிய நேரத்துல அவன் பாதி வழியிலேயே தன்னைத்தானே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு ராயல் சீக்ரெட் ஏஜென்டோட சிம்பளை மட்டும் கொடுக்கறாங்க இப்போ அரசர் கேக்குறாங்க அவனே அவனை குத்தி கொலை பண்ணிக்கிட்டானா எதுக்காக தற்கொலை பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்களா அப்போ இந்த வில்லனோட பையன் சொல்றான் அவன் கவர்னரை கொன்னுட்டான் அதாவது இப்போ பிளாக் ஹெட் வந்து கவர்னரை கொன்னுட்டாங்கல்ல அந்த பழிய நம்ம ஹீரோ மேல போடுறாங்க கவர்னரை கொன்னதுனால இங்க வந்தா அவனுக்கு நிறைய தண்டனை கிடைக்கும் நினைச்சிட்டு அவனே தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே அரசருக்கு பதட்டம் ஆயிடுது முக்கியமா செக்ரட்டரிக்கு கோபம் வருது இன்னி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க தன்னையே தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் கொலை பண்ணிக்கிட்டானா அப்படின்னு கேக்குறாங்களா அதுக்கு வில்லனோட பையன் சொல்றான் ஆமா அது மட்டும் இல்லாம ராயல் சீக்ரெட் என்கிட்ட கடைசியா சொன்னது என்னன்னா இது எல்லாமே செக்ரட்டரியோட பிளான் தான் செக்ரட்டரி சொன்ன மாதிரி தான் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க மொத்த பழியையும் இப்போ செக்ரட்டரி மேல போட்டாச்சு அப்போ செக்ரட்டரி கேக்குறாங்க உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு அதுக்கு வில்லனோட பையே ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் கடைசியா எழுதின லெட்டர் இது அப்படின்னு ஒரு லெட்டரை தூக்கி அரசர்கிட்ட காமிக்கிறாங்க அதுல செக்ரட்டரி சொல்லிதான் நான் எல்லா விஷயத்தையுமே பண்ணனே அப்படின்னு எழுதி இருக்கும் இப்போ செக்ரட்டரியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க வெளியில வரக்கூடிய வில்லன் அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ணி இருக்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம செக்ரட்டரி மேல பழிய போட்டு செக்ரட்டரிய எப்படியாவது தலையை துண்டிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க சீன் கட் ஆகுது
நம்ம ஹீரோ போற வழியில ஒரு பையன் அரிசி எடுத்துட்டு ஓடுறான். அத பார்த்த நம்ம ஹீரோ வந்து இந்த அரிசியை எங்க கொடுக்கறாங்க, உனக்கு எங்க கிடைச்சது அப்படி சொல்லி கேக்குறாங்க. அந்த பையனும் அரிசி கொடுக்கக்கூடிய இடத்தை காமிச்சு கொடுக்கறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் பாய் கேக்குறாங்க, இவங்க தானே அரிசி திருடினவங்க, ஆனா உங்க தம்பியை எங்க காணுமே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, ஒருவேளை அரிசி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அவங்கதான் இந்த டீமோட லீடரா இருப்பாங்களா இருக்கும், நீ ஊருக்குள்ள போயிட்டு என்ன நடக்குதுன்றதை விசாரி, நான் எவிடன்ஸ தேடி போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின தான் கூட கூட்டிட்டு போறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் பாய் அந்த அரிசி பையன் அந்த சின்ன பையன் கிட்டே கொடுத்துட்டாங்க. இங்க சீன் கட் ஆகுது. திருட்டு கும்பலோட தலைவனி போற இடத்துக்கு போறாங்களா, அவங்க பின்னாடியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த திருட்டு கும்பலோட தலைவன் ஒரு ஆள் வந்து பாக்குறாங்க. அந்த ஆளு பார்த்தோட நம்ம ஹீரோ இவனா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. ஹீரோயின் உனக்கு இவன தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இவன் கிட்டதான் கவர்மெண்ட் ஆபீசர் அரிசியை வித்தாங்க, இப்போ இந்த திருடங்களும் இவன் கிட்டதான் அரிசியை சேல்ஸ் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அரிசி வாங்க வந்தால் உள்ள போயிடுறாங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா திருட்டு கும்பலோட தலைவன் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சு ஒளிச்சு வச்சிடுறாங்க. இவனுக்கு அரிசியை மட்டும் பேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வரக்கூடிய அரிசி வாங்க வந்தவங்களை நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சு தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லு, நான் ஒண்ணு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அரிசி வாங்க வந்தவே உண்மையை சொல்றான், உள்ள ஒரு ஸ்டாச்சுவை காமிச்சாங்க, அது ஒரு புத்தா ஸ்டாச்சு, அது உட்ல செஞ்சிருந்ததுனால எனக்கு அது தேவைப்படல, அதனால அரிசியை மட்டும் விலையை குறைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்களே. அப்ப புத்தா ஸ்டாச்சுவா உனக்கு அது நல்லா தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஆளு ஆமா புத்தா ஸ்டாச்சு தான், அப்ப நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோ இப்ப அப்படின்னா கண்டிப்பா அந்த புத்தா ஸ்டாச்சுல ஏதோ ஒண்ணு இருக்கணும், அதுதான் எவிடன்ஸா இருக்கணும், நம்ம அதை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. எங்க கட் பண்ணா ஹீரோட தம்பி அந்த புத்தா ஸ்டாச்சுவை பத்தி ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஹீரோவை தேடி கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கவங்க சொல்றாங்க ஆல்ரெடி ஹீரோ போயாச்சு அப்படின்னு. அப்படியா அவன் போயிட்டானான்னு கேக்குறதுக்கு காவலாளி சொல்றாங்க, ஆமா வில்லனோட பையன் தான் வந்து கூட்டிட்டு போனா அப்படின்னு. இப்போ ஹீரோட தம்பி எதுக்காக அவன் வந்து கூட்டிட்டு போனோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தெருவுல நடந்து வராங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டே மயங்கிடுறாங்க. அது மட்டும் இல்ல, தெருவில் இருக்க எல்லாருமே பார்த்து நம்ம ஹீரோயினை மயங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து கொடை பிடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் தான் ஒரு பெரிய பணக்காரவங்க, அவங்க வந்து இந்த புத்தா ஸ்டாச்சுவை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி போறாங்க. இங்க கட் பண்ணா திருடங்களோட தலைவன் கிட்ட ஒருத்தன் போய் சொல்றான், ஒரு பெரிய பணக்காரங்க வந்திருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. யார் வந்து பெரிய பணக்காரங்க? நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் இங்க இருக்கக்கூடிய வில்லேஜ்லயே பெரிய பணக்காரி, நான் இங்க ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருடங்களோட தலைவன் கேக்குறான், யார் உங்ககிட்ட சொன்னது இங்க ஒரு புத்தா ஸ்டாச்சு இருக்கு அப்படின்ற விஷயத்த அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆ எனக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு பணக்காரங்க வந்தாங்கல்ல அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல வந்தா உடன் ஸ்டாச்சு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தலைவன் கேக்குறான், உனக்கு எதுக்காக அந்த உடன் புத்தா ஸ்டாச்சு வேணும், அது விலையே போகாதுன்னு கேள்விப்பட்டேன், அது எதுக்காக நீ தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அது ஒரு பெரிய பிளாஷ்பேக், என்னோட அம்மாவும் அப்பாவும் அவங்களோட வீட்டுல இந்த புத்தா ஸ்டாச்சுவை வச்சிருந்தாங்க, அப்ப அவங்க நல்லதா இருந்தாங்க, ஒரு நாள் ஒரு திருட்டு கும்பல் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சுவை திருடிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா எங்க ஃபேமிலியோட ஃபினான்சியல் ஸ்டேட் அப்படியே கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறமா நான் தான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருக்கேன், மறுபடியும் அந்த புத்தா ஸ்டாச்சு எங்க அம்மா அப்பாவு கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்கணும், அவங்க இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் அவங்களோட ஞாபகமா என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே ஒரு புத்தா ஸ்டாச்சு தான், அதனாலதான் அதை நான் தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், உங்ககிட்டதான் இருக்குன்னு நான் இப்ப கேள்விப்பட்டேன், அதனாலதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்களா. இப்ப தலைவனுக்கு பக்கத்துல நின்னவனுக்கு ஒரே ஃபீலிங்ஸ் ஆயிடுது, அதனால புத்தா ஸ்டாச்சுவை எடுத்துட்டு வந்து இதுவா அது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, ஓ இதுதான் என்னோட புத்தா ஸ்டாச்சு, என்னோட அம்மா அப்பாவோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடைஞ்சிடும், ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு தொழுகை நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழுறாங்களா. அங்கே இருந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு, ஹாங் லாங் நீ உண்மையாவே வேற லெவல் தான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த தலைவன் வந்து அந்த புத்தா ஸ்டாச்சுவை எடுத்துடுறான், இதை என்னால உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, உன்னால எனக்கு கொடுக்க முடியாதா, சரி ஓகே நான் இதுக்காக காசு தரேன், 100 காயின் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த தலைவன் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, 200 காயின் அப்படி சொல்றாங்களா. நம்ம ஹீரோ அப்படியே, ஹீரோயின் என்ன சொல்ற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி ஓகே வேண்டாம் ஒரே அடியா 500 காயின் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ 500 அப்படி சொல்லி பாக்குறாங்க. அதுக்கு அந்த தலைவரும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நாளைக்கு காலையில நான் 500 காயினோட வரேன், இந்த புத்தா ஸ்டாச்சு எனக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் பாய் கிராமத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல, நம்ம அசிஸ்டன்ட் பாய் வந்து இப்போ சுனேனாவை பாத்துருவாங்க, அதனால சுனேனாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்பதானே ஹீரோட தம்பியை பார்க்க முடியும். அவங்க ஒரு கிராமத்துக்குள்ள போறத பாக்குறாங்களா, இவங்க இந்த கிராமத்துலதான் தங்கி இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா முன்னாடி 3 பேர் வந்து நிக்கிறாங்க. நீ யாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் பாய் கிட்ட கேக்குறாங்க. அசிஸ்டன்ட் பாய் வந்து, நான் இந்த பக்கம் சும்மாதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க.
இருக்காங்களா, நீ என்ன எங்களை வேவா பாக்குற அப்படின்னு அசிஸ்டன்ட் பாய் போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காயின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மொத்தம் 500 காயின் கிடையவே கிடையாது. அடியில பாக்ஸ் அடியில மண்ணை போட்டு அதுக்கு மேல காயின்ஸ் பரத்தி வைக்கிறாங்க. நான் எப்படியாவது 500 காயின் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ கேக்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா 500 காயின் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த திருடங்க நம்பிடுவாங்களா? அவங்களே பெரிய திருடங்க, அவங்க கிட்ட நீ ஆக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்ல இல்ல நான் எப்படியாவது ரெடி பண்ணிருவேன், அந்த புத்தா ஸ்டாச்சு எவிடன்ஸ் எனக்கு வேணும், கண்டிப்பா வேணும் அப்படின்னு புலம்பி இருக்காங்க. அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் சோய் ஊருக்கு வந்தாச்சு. சோய் ஒரு காவலாளி வந்து, நான் செக்ரட்டரிய பாக்குறதுக்காக உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் சோய குத்திடுவோம். சோய்க்கு வந்து என்ன பண்றது அப்படின்றதே தெரியாது. சோய் அவனை அடிச்சு போடுறதுக்குள்ள நிறைய காவலாளிகள் அங்க வந்துடுறாங்க. எல்லாருமே சோய சுத்தி வளைச்சிடுறாங்க. இங்க கட் பண்ணா சோய ஒரு சேர்ல கட்டி போட்டிருக்காங்க. அங்க வில்லனோட பையன் வரா. அவனை பார்த்தோடனே சோய் வந்து, நீயா என்ன எதுக்காக கடத்தி வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், கோவம் வருது. அரிசியை குத்தி குத்தி எடுத்ததுனால வேற எல்லாரும்
நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி சொல்லி கேக்குறாங்கல அப்போ ஒரு ஸ்டண்ட் நடக்குது பெரிய சண்டே நடக்குது இங்க கட் பண்ணா திருடங்களோட தலைவன் கிட்ட ஒருத்தங்க ஓடி வந்து சொன்னாங்க ஒரு பொண்ணு வந்தால அந்த பெரிய பணக்காரியின் சொல்லிட்டு வந்தால அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே போய் நான் ஊருக்குள்ள போய் விசாரிச்சிட்டேன் அந்த நேம்ல ஒரு பணக்காரிய இந்த ஊர்ல கடையாதான் அப்படினு சொல்றாங்க அதுக்கு திருடங்களோட தலைவன் ஆ எனக்கு அப்பவே அவளை பார்த்தா டவுட் வந்துச்சு வா குடூனுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படினு சொல்லிட்டு அரிசி குடூனுக்கு வராங்க அங்க வந்து பார்த்தா எல்லாரும் அடிபட்டு கிடக்குறாங்க அதே டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பி புத்தா ஸ்டாச்சுவ எடுக்கிறதுக்காக அவங்களோட இடத்துக்கு போயிட்டு புத்தா ஸ்டாச்சுவ கண்டும் பிடிச்சிட்டாங்க அதுக்கு பின்னாடி திருப்பி பார்க்கறாங்க ஏதோ இருந்த மாதிரி இருக்கு இருந்தாலும் அதை பெட்டிக்குள்ள போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கிறதுக்காக போறாங்க எங்க சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ இப்ப கிளம்பி போயிருப்பாங்க அசிஸ்டன்ட் பாய் ஹீரோயின மட்டும் நின்னு இருக்காங்க ஹீரோயினுக்கு பொறுமையா இருக்கவே முடியல நானும் போறேன் அப்படி சொல்றாங்களா அசிஸ்டன்ட் பாய் சொல்றாங்க ஹீரோ தான் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கால நீங்க இரு அப்படி சொல்றாங்களா அதுக்கு ஹீரோயின் 10 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் என்னால ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ண முடியாது நானும் போறேன் நீ வரதா இருந்தா வா அப்படி சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அசிஸ்டன்ட் பாயும் பின்னாடியே போறாங்க எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அவங்களோட தம்பிக்காக மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட தம்பி வராங்க நீ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு புத்தா ஸ்டாச்சுவ எடுத்து காமிக்கிறாங்க அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஆமா இதுதான் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கப்புறமா ஹீரோட தம்பி கேக்குறாங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இது எல்லாமே நான் ராயல் சீக்ரெட் ஏஜென்டா ஆனதுக்கு அப்புறமா தான் நடக்குது எல்லா கரெக்டான மந்திரிகளையும் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஹீரோ உங்க தம்பி கிட்ட உனக்கு என்ன நடக்குது நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவங்க தம்பி சொல்றாங்க நான் கரெக்டான எல்லா மந்திரிகள் கிட்ட இருந்தும் மக்களுக்கு தேவையானதை மக்களுக்கே கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹீரோ வந்து இதுக்கு மேல நீ இதை பண்ணாத கண்டிப்பா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன் என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க தம்பி வந்து நீ உன்னோட வேலையை பாரு நான் என்னோட வேலையை பாக்குறேன் அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க அப்ப திரும்பி பார்த்து அண்ணன் கிட்ட சொல்றாங்க அந்த புத்தா ஸ்டாச்சு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன் அதோட பின்பக்கமா பாரு அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோவும் அதை திருப்பி பாக்குறாங்க அதுல ஒரு ஓபன் பாக்ஸ் இருக்கு அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எதுவுமே இருக்காது இந்த டைம்ல கரெக்டா அங்க திருடங்களோட தலைவனும் கூட ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல அவனும் வரா அவங்க வந்து நம்ம ஹீரோவோட கழுத்து மேல கத்தி வச்சிருக்காங்க இப்படிதான் நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த புத்தா ஸ்டாச்சு எடுக்கிறதுக்காக தானே நீ வந்த நயத்தைய கூட போய் சொல்லிட்டு ஒரு சர்வன் மாதிரி வந்தியே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோட தம்பி நீங்க வாழை இறக்குங்க யார் கழுத்து மேல வாழ் வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா அவன் ஒரு ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த தலைவன் சொல்றான் யார் சொன்னா இவன் ராயல் சீக்ரெட் ஏஜென்ட் நேத்துக்கு இந்த புத்தா ஸ்டாச்சுக்காக என் கிட்ட வேஷம் போட்டுட்டு வந்தான் அப்படின்னு சொல்றாங்களா ஹீரோ சொல்றாங்க எனக்கு இந்த புத்தா ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனாலதான் நான் அந்த மாதிரி வந்தேன் அங்க வந்து உங்க யாரையாவது நான் அடிச்சு போட்டேனா யாரையாவது திட்டினேனா வந்துட்டு அடுத்த நாள் நான் காசு கொண்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு பொறுமையா தானே போனேன் இல்லனா அங்கேயே உங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு எனக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆயிருக்கும் நான் ஒரு நல்ல மோட்டிவ்ல தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களா இப்ப வந்து ஹீரோட தம்பி கிட்ட கேக்குறாங்க இவனை நம்பலாமா அப்படின்னு அதுக்கு ஹீரோட தம்பி வந்து ஆமா இவனை நம்பலாம் கத்திய கீழே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த தலைவனும் கத்திய கீழே போட்டுடுறாங்க இதுல இருக்கக்கூடிய பொருள் உனக்கு எதுக்காக தேவை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா என்னால கரெக்டான எல்லா ஆபீசர்ஸையும் கண்டுபிடிக்க முடியும் எல்லாத்தையுமே நான் மாத்துவேன் இந்த ஊரையே மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா அதுக்கு அந்த தலைவன் தாங்கிட்ட இருந்த ஒரு பேப்பர் எடுத்து கொடுக்கறாங்க இதுதான் இந்த புத்தா ஸ்டாச்சுக்குள்ள இருந்துச்சு இது எதையாவது பண்ணுமா உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே நம்ம ஹீரோ அதை வாங்கி படிக்கிறாங்க இதுதான் அந்த எவிடன்ஸ் இதுதான் எனக்கு தேவையானது கண்டிப்பா கரெக்டான எல்லா மந்திரிகளையுமே நான் மாத்துவேன் உங்களோட நிலைமையை நான் சரி பண்ணுவேன் இது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கற ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோ மட்டும் நின்றுட்டு இருக்காங்க இப்போ ஹீரோ அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கும் போது டக்குனு ஒரு அம்பு வந்து நம்ம ஹீரோவோட நெஞ்சு மேலேயே குத்துது நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறாங்க இப்போ அங்க பிளாக் ஹெட் வரான் பிளாக் ஹெட் தான் இந்த அம்பை விட்டுருப்பான் அவை வந்து இந்த லெட்டரை எடுத்து படிக்கிறான் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான் இங்க சிங்கடாவது இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பிளாக் ஹெட் என்ன பண்ண போறான் நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை